쏘잉. ஐஸ்கிரீம் வண்டி ஓடுதுமா, நான் போய் 10 ரூபா ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கிட்டு வரேன். டேய், எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர். சரிம்மா, இவனுக்கு சேர்த்து ரெண்டு வாங்கிட்டு வரேன். அடிக்கிற வேலுக்கு உரையிரும்ல, அதான் டம்ளர்ல போட்டு கொடுத்துருக்கேன். டேய், ஐஸ்கிரீம் எங்கடா? பாங். என்ன காணோம்? ஒரு பாட்டு கேட்டுறேன். இந்தா டக்குன்னு கேட்டு கொடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பெரிய கலெக்டர் வேலை உனக்கு. இந்தாடா. டேய் மாதாண்டே பாரு, ஒரு பப்ஜி மேட்ச் போடுது எனக்கு. பப்ஜியா? பப்ஜி டேய் டேய் ஃப்ரீ ஃபயர் ஆச்சு வாண்டுதுண்ணா. ஃப்ரீ ஃபயரா? டேலி பாங். டேய் அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் ஆச்சு பார்த்துருந்தா. அச்சோ, ஆக மொத்தத்தில் இந்த ஃபோன் என்கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் தள்ளிண்டு, ஏன்னா உடைக்கும் போது ஏதாச்சும் ஓ மேலே பட்டுச்சுன்னா வச்சுக்கேன், அதுக்கு என்னைய தான் கேட்பாங்க. ஆ தள்ளிண்டு, ஃபோன் இருந்தால் தானே கேட்ப. ஃபோனே வேணாண்டா, வேணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாயை வச்சு ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளுறானுங்களே. ஆ, நாமளும் ஒரு நாயை வாங்கணும். பா, எனக்கு ஒரு நாய் வாங்கி தரீங்களா? அதெல்லாம் பெரிய நாய் வாங்கினா தான் செலவாகும். நாய் வேற சின்னது, பப்பி. டேய் பேசாமறா பா, அதுக்கு வேற தனியா சிக்கன் மட்டன் பெடிகிரி பிஸ்கெட்லாம் வாங்கி போடணும்ப்பா. அதெல்லாம் யார் வாங்கி போடுதா பா? அதெல்லாம் தேவையில்லப்பா, நாம சாப்பிட்றதுல அப்படியே கொஞ்சம் வச்சா அது பாட்டு சாப்பிடுறதுக்கு போகுது. இதெல்லாம் அதுக்கு தேவையில்லாமா பா? பா 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 பா. ஸோ நான் பேசுகிறதே கண்டுக்க மாட்றாங்க. இல்லை, உன்னால தான்டா. இப்படிலாம் கேட்டால் எப்படிலாம் வாங்கி தருவாங்க? இப்போ எனக்கு தேவையான எப்படி கேட்குற மட்டும் பாரு பா. எனக்கு ஒரு கோழி வேணும்ப்பா. ஆ, இந்த கம்மு சாப்பிடு, கம்மு சாப்பிட அழகாக இருக்குது. அழகாக சாப்பிட்றேன். சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, அழகாக குப்பி போமா. அவ்வளோ நேரம் கதை கதையாக பேசியிருந்தேனடா, எனக்கு வாங்கி தராமல் போய் போய் உனக்கு வாங்கி தந்துருக்காங்க பார்த்தியா. ஸோ கதை கதையாக பேசாம பேசிட்டே இருக்க வேண்டியதா? அது போக ஃபஸ்ட்டு பிறந்தாலே இதுதான் பிரச்சனை. இவனுக்கு கோழி வாங்கிட்டதுலேருந்து ரொம்ப ஆடுறானே. மா, எப்போ இந்த பிரியாணி ஆக்கிறது? என்னது இது, பிரியாணி ஆக்கிறமா? டேய், இதை நான் வளர்க்குறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஓ அப்படியா, சரி நீ போனதுக்கப்புறம் போட்டுறேன். அது இல்லைடா, நல்லா போட்டு குளிப்பாட்டிடுறேன். ஆ போ போ. ஆ பசிக்குதுமா, சீக்கிரம் தோசை எடுத்துருவாங்க. டேய் சட்னி எனக்கு கொஞ்சம்டா. டேய் சட்னி எல்லையில் தானடா வைக்க சொன்னேன், எதுக்கு நான் தரையில் வச்சிருக்க? நான் எங்கள் தரையில் வச்சேன். டேய் நான் வைக்கிறடா. பின்னா உன் கோழி அதை வச்சுச்சு. டேய் கோழி வச்சுட்டு போனேன், போட்டுட்டு போயிடுச்சு. என்னடா சொல்கிற? இன்னுமால அதை சட்னி வச்சுக்கிட்டு. டேய் என் கோழி எங்கடா? என்னையே கேட்டா? நானே இப்போதான் எழுந்திருக்கிறேன்,
அந்த பக்கம் எங்கடா மேய போயிருக்கோம். போய் பாரு போ. ஒருவேளை நாய் தேடி போயிடுச்சா? சரி அவனும் போய் தேடி பார்ப்போம். டேய் நான் இந்த பக்கம் போய் தரேன், நீ அந்த பக்கம் போய் தரு. ஆ சரி போ போ தேறேன். கோழி 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 எங்க போச்சு? கோழி செல்ல கோழி எங்க இருக்கு? கோழி எங்க காணவே காணா. சத்தம் மட்டும் வருது, ஆளை காணானா? கோழி ஆட இங்கதான் இருக்குதா? கோழி இங்கதான் இருக்கு, அது தெரியாம அந்த பக்கம் போய் தெரியுது. டே லோகி, உன் கோழி பக்கத்து வீட்டில் இருக்கான். ஆ இப்பெல்லாம் பக்கத்து வீட்டாக்கா சொன்னாங்க. போனா பிடிச்சி வந்துடலாம். போறியா? ஆ போக்கு. சரி இரு, நல்ல பிடிச்சி வந்துடுறேன். என்ன சொன்னே நம்பிட்டா? கோழி கீழே வந்துட்டேனா இன்னைக்கே உன்னை அரைச்சி சாப்பிடுவேன். வந்துரு வந்துரு வந்துரு. இப்பெல்லாம் விட்டா நீ வரமன்னு தெரியும். இதுதான் வேணுமா? கீழே வந்தா தருவேன். வேணுமா? தெரியும் நீ முறுக்குன்னு சொன்னே கீழே வந்துடுவேன். நல்லா முறுக்காக போட்டு உன்னை வளர்த்திருக்கான்டவன். ஒரு 1.5 கிலோ தேர்வு போல இருக்க போடிச்சிட வேண்டியதான்.